வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, அதாவது ஒரு செமையான சூப்பரான கண்டென்ட். இந்த கண்டென்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஃபேக் நினச்சிருப்பாங்க, ஆனால் அது சத்தியமாக இல்லை. இந்த ஆப் வச்சு நான் இது வரைக்கும் எலர்ட் பாஸ் கூட போட்டிருக்கேன். இந்த ஆப் அவ்வளோ நல்ல ஆப்பு. நிறைய பேருக்கு இது வந்து இது சும்மா வேஸ்ட்டாக இருந்தாலும் சொல்லியிருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். இருந்தும் நான் ட்ரை பண்ணி நான் வந்து ரெண்டு தடவை டாப்அப் ரெண்டு தடவை வந்து டைமண்ட் எடுத்திருக்கேன். டைமண்ட் எடுத்து நான் இது எலர்ட் பாஸே போட்டிருக்கேன். அந்த எலர்ட் பாஸ் கூட நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்போட ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஆப்பை வச்சு நான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் வித்ட்ரா பண்ண முடியல சொல்கிறாங்க, டைமண்ட் எடுக்க முடியல அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்காகவே மெயினாக வந்து எப்படி எடுக்கிறது நான் சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோவில். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கான ஆன் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஆப்புக்குள்ளே போங்க, ஸ்பின் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இந்த இது ஸ்பின்னு வந்து மேலே பாருங்கள், அங்கே 30,000 காயின்ஸ் கொண்டு வந்துட்டேன். நான் இப்போ 30,000 காயின் கொண்டு வந்தேன். 30,000 காயின்ஸ்க்கு வந்து 50 ரேம் கிடைக்கும். நீங்கள் வந்து விசிட் ஆப் பண்ணுறதுக்கு 30,000 காயின்ஸ் வந்து லிமிட்டு, அது கீழே வந்து கிடைக்காது. 50 ரேம் தான் ஸ்டார்டிங்கு. அதை வச்சு 50 ரேம் நான் இப்போ வித்ரா பண்ணி காட்ட போகிறேன். பாருங்க, வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஆப்புக்குள்ளே போய் 30,000 காயின்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இந்த டைமண்ட் போர்டு கஸ்டில் போனதுக்கப்புறம் எவ்வளோ டைமண்ட் காட்டணும் நம்ம வந்து இப்போ 50 தான் பண்ண போகிறோம். அதனால 50 டச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வேலை என்னன்னா, கரீனா ஃப்ரீ ஃபயரில் போய்க்கோங்க. ஃப்ரீ ஃபயரில் போய் இப்போ வந்து இதில் தான் உங்களுக்கு முக்கியமான இது. இது தப்பு பண்ணாலே இது வந்து டைமண்ட் வித்ட்ரா ஆகும், ஆனால் உங்களுக்கு வராது. அப்போ அது அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மேக் பண்ணி போட்டுருங்க. அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும், பார்த்துங்க. இது ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த நோட்டீஸை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேறு ஒன்றுமே இல்லை கைஸ், இந்த மேலே இருப்பாங்க இந்த யூஐடி, உங்களுக்கு உங்கள் ஐடியில் போனால் இந்த இடத்துல வந்து உங்கள் யூஐடின்னு காட்டுவோம். அந்த யூஐடி மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த யூஐடி. அப்புறம் வந்து அந்த ஆப்புக்குள்ளே போங்க. அந்த ஆப்புக்குள்ளே போய் அதே மாதிரி அந்த டைமண்ட் போட்காஸ்ட்டில் போயிட்டு அந்த இப்போ என்ன பண்ணோம்னா 50 காயின்ஸில் பண்ண போகிறோம். 50 காயின்ஸில் போயிட்டு இந்த மொபைலுங்கிற இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணால், உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற நம்பருக்கு வந்து கொடுங்க. இதை வந்து அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க, இல்லாட்டி சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டைமண்ட்ஸ் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அடுத்து வந்து அந்த ரீமார்க்குங்க இருக்குல்ல, அது வந்து வேறு ஒன்றுமே இல்லை காய்ச்சல், நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட போகிறீங்க. அதனால் மறுபடி சொல்கிற பாருங்கள். அதே மாதிரி அந்த யூஐடி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஆட் வருது, சம்டைம்ஸ் ஆட் வரது இல்லை. நான் எனக்கு இப்போ ஆட் வரல, யூஐடி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மறுபடி காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்மிட் கொடுத்துக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் முடிஞ்சுது, ஸ்பிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒன் டேக்குள்ளே வந்து உங்களுக்கு டைமண்ட் டாப்அப் பண்ணி விட்ருவாங்க. அப்படி இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக வேணுனா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நம்ம கான்டெக்ட் பண்ணலாம். அதனால் நான் வாட்ஸ்அப் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வாட்ஸ்அப்பில் போய் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்கள் யூஐடி எல்லாத்தையும் அனுப்பிடுற மாதிரி இருக்கும். அனுப்பிவிட்டு அவங்க அப்படியே சென்ட் பண்ணி விடுறாங்க. நானே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் தான் மேலே ஹாய் சொல்லி இந்த மாதிரி வந்துடணும் அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு கோடு மாதிரி கேட்பாங்க, இந்த மேலே இருக்கவங்க ரெஃபர் கோடு, அது மட்டும் கேட்பாங்க. அதை அனுப்பிட்டு உங்கள் யூஐடி ஃப்ரீ ஃபயர் யூஐடி அனுப்பணும். அனுப்பிட்டு நீங்கள் அனுப்புனதுக்கு உடனே அவங்க வந்து ஒரு சில என்ன சொல்லுவாங்கன்னா, ரேட்டிங்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்க ஆப்புக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், அவங்க ப்ளே ஸ்டோரில் போய் ரேட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க ஆப் பற்றி. அப்புறம் வந்து அவங்களே போட்டுவிட்றாங்க, வேறு பெருசாக எதுவுமே இல்லை, அவங்க போட்டுவிட்டாங்க. அடுத்து ஒரு மணி நேரத்தில் எனக்கு போட்டுவிட்டாங்க. நீங்கள் இந்த ஆப்பு மூலமாக பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து இந்த அந்த ஆப்போட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வச்சு பண்ணி பாருங்கள். அதை வந்து சீக்கிரமாகவே பண்ணிவிட்டாங்க. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் பண்ணாமல் ஒரு மணி ஆச்சு. செகண்ட் டைம் பண்ணும்போது வந்து அரை மணி நேரத்துலேயே டைமண்ட் போட்டு விட்டாங்க. அதனால் வந்து மெயினாக வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அரை மணி நேரத்தில் டைமண்ட் வந்துச்சு. ட்ரஸ்டடான ஆப்பு தான். நான் நிறைய தடவை பண்ணி எலெக்ட்ராஸ் போட்டேன் ஒரு மூணு தடவை கிட்ட சொல்லிட்டேன். அவ்வளோ ட்ரஸ்டடான ஆப் தான் டைமண்ட்லாம் வந்து. லேட்டு மட்டும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம். அது மெயினாக அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வந்து நான் அந்த ஃப்ரீ ஃபயர் டிப்ஸ் அந்த கேம்ஸை பற்றி ஃபுல் வீடியோஸ் போடுவேன். ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லை, எனக்கு பிடிச்ச கேம்ஸு எல்லாமே, அதாவது எல்லா கேம்ஸும் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆண்ட்ராய்டு எல்லாமே ஸ்டோரி பேர் எல்லாமே எனக்கு பிடிக்கும், எல்லாமே ட்ரை பண்ணுவேன். இப்போ கரண்டாக ஃப்ரீ ஃபயர் இருக்கிறதுனால ஃப்ரீ ஃபயர் டிப்ஸ் ஃபுல்லாக போட்டுருக்கேன். இதை தவிர ஸ்டோரி கேம்ஸும் நிறைய பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு தெரியாத ஸ்டோரி கேம்ஸ் ஏதாவது செஞ்சு தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.